இஸ்ரோவுடைய சந்திராயன் 2 திட்டத்துல விக்ரம் லேண்டர் கடைசி நிமிஷத்துல தகவல் தொடர்பை இழந்திருந்தாலும் இந்த சந்திராயன் 2 திட்டமானது 97% வெற்றி அடைஞ்ச திட்டம் தான் அப்படின்னு இஸ்ரோ தலைவர் சிவன் அறிவிச்சிருக்காரு. சந்திராயன் 2 முழுமையா வெற்றி அடையாதது லேசான மன அழுத்தத்தை கொடுத்திருந்தாலும் இஸ்ரோ தளராம தங்களுடைய அடுத்த திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இஸ்ரோ தன்னுடைய ககன்யான் திட்டத்தின் மூலமா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப திட்டமிட்டு இருக்கு. ரஷ்ய விண்வெளி ஆய்வு மையம் இதற்கு பயிற்சி உள்ளிட்ட பல உதவிகளை செஞ்சிருக்கு. வர 2021 டிசம்பர் மாசம் விண்வெளி வீரர்கள் குழுவ இஸ்ரோ விண்ணுக்கு அனுப்ப திட்டமிட்டிருக்கு. இதுக்கான அனைத்து ஆயத்த வேலைகளும் தொடங்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி இஸ்ரோவுடைய ஆதித்யா L1 அப்படிங்கிற விண்கலம் சூரியனுடைய மேற்பரப்பை ஆய்வு செய்ய விண்ணுல செலுத்தப்பட இருக்கு. அடுத்த வருஷத்துடைய முதல் பாதியில ஆதித்யா L1 அப்படிங்கிற இந்த விண்கலம் விண்ணுல ஏவப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அநேகமா 2020 ஜூன் மாசத்துக்குள்ள ஆதித்யா L1 விண்ணுல செலுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொரோனா அப்படிங்கறது சூரியனுடைய வெளிப்புற அடுக்கு லேயர். இது பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பரப்பளவுல பறந்து விரிந்து காணப்படுது. பருவநிலை மாற்றத்துல கொரோனா முக்கிய பங்கு வகிக்குது. ஆனா கொரோனா தொடர்பான பல விஷயங்கள் இன்னும் புரியாத புதிராகவே இருக்கு. சூரியன் தொடர்பான இயற்பியல் ஆராய்ச்சிகள்ல இன்னும் ஒரு சில கேள்விகளுக்கு விடை கிடைக்காமே இருக்கு. இதுல சூரியனுடைய கொரோனா பகுதி இவ்வளவு அதிகமாக வெப்பம் அடைவது எப்படி அப்படின்றதும் ஒன்று அப்படின்னு இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு. இது மாதிரி ரகசிய முடிச்சுகளை எல்லாம் இஸ்ரோவுடைய ஆதித்யா L1 அவளுக்கும் அப்படின்னு நம்பலாம். எவ்வளவு தகவல்களை சேகரிக்க முடியுமோ அவ்வளவு தகவல்களையும் ஆதித்யா L1 திரட்டும். ஆதித்யா L1 விண்கலம் தான் இஸ்ரோவுடைய அடுத்த மிகப்பெரிய திட்டம் அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது. அதனால ஆதித்யா L1 இப்பவே கவனம் பெற தொடங்கி இருக்கு. ஆதித்யா L1 திட்ட பணிகள்ல இந்தியாவுடைய பல்வேறு ஆராய்ச்சி அமைப்புகளும் இஸ்ரோவிற்கு தோள் கொடுக்க போது. சூரியன் மட்டுமில்லாம வெள்ளி கிரகத்துக்கும் செயற்கைக்கோள் ஒண்ணு அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டு இருக்கிறதாவும் தெரிவிக்கிறாங்க. ஆனா வெள்ளி கிரகத்தை ஆராய்ச்சி செய்ய எப்ப செயற்கைக்கோள ஏவும் அப்படிங்கறது இன்னும் உறுதி செய்யப்படல. இருந்தாலும் அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குள்ள வெள்ளி கிரகத்துக்கு இஸ்ரோ செயற்கைக்கோள ஏவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சூரியன் மற்றும் வெள்ளி அப்படின்னு அடுத்தடுத்து பெரிய பெரிய ஆராய்ச்சி திட்டங்களை கையில எடுத்திருக்கிறதால இஸ்ரோ விஞ்ஞானிகள் மீது எதிர்பார்ப்பும் அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மங்கள்யான் 2 அப்படின்னு அழைக்கப்படுற மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் 2 MOM 2 அப்படிங்கறது செவ்வாய் கிரகத்துக்கு ஏவரத்துக்கு திட்டமிடப்பட்ட இந்தியாவுடைய 2வது விண்வெளி விமானம். அதுக்கப்புறம் மறுபடியும் சந்திராயன் 3 அப்படிங்கிற விண்கலத்தை நிலவுடைய தெற்கு பகுதிக்கு அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டு இருக்கு. இந்த திட்டம் ஜப்பான் நாட்டோட கூட்டுறவு முயற்சியா நடைபெற இருக்கு. ஜப்பானுடைய ஹயாபுசா 2 விண்கலம் ஏற்கனவே தன்னுடைய திட்டத்தை வெற்றியோடு நிறைவேற்றி இருக்கு. ஜப்பான் நாட்டிலிருந்து ராக்கெட் மற்றும் நிலவை சோதிக்கும் உபகரணங்களை இஸ்ரோ வாங்கவும் திட்டமிட்டு இருக்கு. இது தவிர 2030 இந்தியா தன்னுடைய முதல் விண்வெளி ஆய்வு நிலையம் ஒன்னு அமைக்கவும் போது. இதுல விண்வெளி வீரர்கள் தங்கி ஆய்வு நடத்த போறாங்க. ரசிகர்கள் அடிபடுறத வந்து அவர் கண்டம் பண்ணியிருக்கார். அது வந்து ரொம்ப நியாயம். ஏன்னா அவருடைய வளர்ச்சி வந்து ரசிகர்களால் தானே. அவர் அம்மா இருக்கும்போதே அவர் பண்ணவருங்க. இந்த மாடு இதெல்லாம் தானம் கொடுத்தவர். அம்மா இருக்கும்போது ஒரு நடிகர் கொடுத்ததில்லை. அம்மா இருக்கிற வரைக்கும் ஒரு நடிகர் வாயை திறந்ததில்லை. அம்மா இருக்கும்போது தைரியமாக மாடு கொடுத்தாரு.